மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி அவர்களது திருவுருவ சிலைக்கு நெல்லை மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லை டவுன் மேலரந்த வீதியில் அமைந்துள்ள காந்திஜியின் முழு உருவ சிலைக்கு நெல்லை மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள காமராஜரின் ஒரு உருவ சிலைக்கு நெல்லை மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தேமுதிக நெல்லை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சண்முகவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில நெசவாளர் அணிச் செயலர் மீனாட்சி சுந்தரம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார். இதில் நெல்லை மாநகர மாவட்ட அவைத்தலைவர் மாடசாமி, துணை செயலாளர் சின்னதுரை, பகுதி செயலாளர்கள் மணிகண்டன் ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் வேல்பாண்டி சின்னதம்பி, மாவட்ட கேப்டன் மந்த செயலாளர் மாரியப்பன், நிர்வாகிகள் பாபுராஜ், குதூப், சொரிமுத்து, கணேசன், முரளிதரன், வேளாயுத முருகன், குப்புசாமி, சுந்தர், செல்வா, காந்திமதி, நாதன், காஜா, மைதின், சுந்தர், மகாராஜன், அந்தோணி, இசக்கி, மகளிர் அணி சித்ரா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர்.